முக்கிய செய்திகள். தேமுதிக கொடி நாளை முன்னிட்டு தொண்டர்களுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து மடல். தங்கள் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி அரும்பாடுபட்டு அயராது உழைத்து கழகத்தை வளர்த்ததாக பெருமிதம். ஏழை எளிய மக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் தங்களால் ஆன உதவிகளை செய்து தேமுதிக கொடி நாளை சிறப்பாக கொண்டாடிட வேண்டும். கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அன்பு கட்டளை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சி தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரம். தேமுதிக வேட்பாளர் எஸ் ஆனந்த் வீடு வீடாக சென்று முரசு சின்னத்தில் வாக்கு சேகரிப்பு. இடைத்தேர்தலையொட்டி மூன்று பிரிவுகளைச் சேர்ந்த மத்திய பாதுகாப்பு படை ஈரோட்டிற்கு வந்தடைந்தனர். தேர்தல் செலவீனத்தை கண்காணிக்க கட்டுப்பாட்டு அறை, பணப்பட்டுவாடாவை தடுக்க 6 பறக்கும் படைகள் அமைப்பு. கோவையில் வருமான வரித்துறை அதிகாரி போல் நடித்து மோசடியில் ஈடுபட்ட பெண் கைது. பல்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு பெயர்களில் லட்சக்கணக்கில் மோசடி செய்தது விசாரணையில் அம்பலம். தரமற்ற சாலைகள் குறித்து கேள்வி எழுப்பிய பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திய திமுக கவுன்சிலர் சமூக வலைதளத்தில் வைரலாகும் வீடியோ. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.